தமிழ்நாடு அரசு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரே ஷாட்ல அஞ்சு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய 1000 காலி பணியிடங்கள் அப்படின்றத வேலைவாய்ப்பு கால்ஃபரா அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா ஆயிரக்கணக்கான நபர்கள் வேலைவாய்ப்பை பெற முடியும். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிரந்தர வேலைவாய்ப்பு, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அப்படின்றது தான் தகவல். டீடைல்டு இன்ஃபர்மேஷனுக்குள்ள இப்ப போகலாம். கிட்டத்தட்ட 1083 காலி பணியிடங்கள் அப்படின்றத இரண்டு பதவிகளில் 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறதுக்கான அறிவிப்பு தான் இது. என்ன போஸ்ட்ல ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, JDO அப்படின்னு சொல்லக்கூடிய பதவியும் ஃபோர்மேன் அப்படின்ற இரண்டு பதவிகளுக்கு தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு அப்படின்றது கூடுதல் தகவல். அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 4 மார்ச் 2023 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ரெண்டு போஸ்ட் அப்படின்றத சொல்லிட்டேன். என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுக்குள்ள இப்ப போகலாம். ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் அப்படின்றது ஒரு டிபார்ட்மெண்ட். ரெண்டாவது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். மூணாவது பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய PWD. நாலாவது டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது. அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன். இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை வாய்ப்புகள். இதற்கான வயது வரம்பு அதிகபட்சம் 37 வயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 19,500 ரூபாயில இருந்து 35,000 ரூபாய் வரைக்குமான சம்பளம். ஆண்கள் பெண்கள் மேல் ஃபீமேல் ரெண்டு கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுமே அப்ளை பண்ணலாம். ஓகே, என்ன பேசிஸில் என்னை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்றது இருக்கும். OMR மெத்தடில் தான் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றதும் இருக்கும். என்னென்ன படித்தவங்க இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலிடெக்னிக் டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு, அது உள்ள சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றதும் பண்ணுறாங்க. இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது இருக்குது, எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்றதும் இருக்குது. மொத்தமாக 150 ரூபாய் ப்ளஸ் 100 ரூபாய், 250 ரூபாய் அப்படின்னு அரசாங்கத்தோட நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர்லே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் மறுபடியும் சொல்கிறேன், 4 மார்ச் 2023. அப்ளை பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்து டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை பார்த்ததுக்கு பிறகு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ரெண்டு லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்படின்றதும், ரெண்டாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் அப்படின்றதையும், ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படின்ற மூணு லிங்க்குமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தகுதிகள் இருப்பின் அப்ளை பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிரந்தர வேலை வாய்ப்பு அரசாங்கத்தில் இருக்கலாம். தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களை பதிவு செய்கிறோம். அதே போல் எப்பயுமே வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையும் 1 ரூபா கூட கொடுக்காதீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். All the best. Bye.